நார்மலாக இப்போது இந்த 30-35 இயர்ஸ் தாண்டுது அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ரொம்ப நேரம் நின்னோம் நடந்தோம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப வலிக்குது, ஒரு பெயின் வந்து நடுமுட்டியில் வந்து வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீக்கத்தோடு சேர்த்து வந்து வலி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வீக்கத்தோட வலி இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த நீர் சேர்ந்துச்சு, உள்ளுக்கு வந்து நீர் சேர்ந்துச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு வலிகள் வந்து வரலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரும், நம்மளுக்கு ஒரே டைம் சேர்ந்துருமான்னு கேட்டால் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து சேர்ந்து அந்த முட்டியில் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நீர் வந்து ரொம்ப நாளாக இருக்குது ஒரே இடத்துல சேருது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எலும்பு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பாதிப்புகள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால கூட வந்து நம்மளுக்கு முட்டி வந்து வலிகள் வந்து வரலாம். அதே போல் முட்டியில் உள்ள ஜவ்வு வந்து தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு ரெண்டு எலும்பும் வந்து சேர்ந்துட்டு நம்மளுக்கு நீட்டி நடக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வலிகள் வந்து தொடர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயும் வந்து நம்மளுக்கு மூட்டு வலி பெயின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் என்ன பண்ணுங்கள், வெந்தயம் கிடச்சிச்சு அப்படிங்கும் போது அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அதோட மஞ்சள் சிறிது போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதை டெய்லி வந்து முட்டியில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த ஜவ்வு வந்து கம்மியாக இருக்குது, தேஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சரியாகி உங்களுக்கு ஜவ்வு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் வலியும் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை நீர் இருக்குது உள்ளக்க அப்படிங்கும் போதும் நல்லாவே வந்து அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை வந்து நீங்கள் டெய்லி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஸோ அந்த டைம் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டெய்லி பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த வலிகள் வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.